சித்தூஸ் ஹாப்பி ஹோப். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சம்பா கோதுமை குருணியை வச்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம இப்போ டின்னருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அளவுக்கு ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த கோதுமை குருணியை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஆனியன், சால்ட்டு. இப்போ நம்ம இந்த குக்கரில் இதெல்லாம் போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். இது நார்மல் உப்புமா பண்ணுற மாதிரி தான். அதுவே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை குருணியை வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சோன்னு அதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் இந்த கப்புக்கு கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ அளவு கோதுமை எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள் அந்த குருணைக்கு. இப்போ ஒரு கப்னால் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை குருணியை ஆட் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை குருணியை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வைங்க. இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து அதை ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூடெல்லாம் அடங்கினோன்னே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான கோதுமை குருணை வச்சு பண்ண உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணால் ரொம்பவே நல்லது. நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம். ரொம்பவும் ஹெவியாக இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ.